வணக்கம்ங்க இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க இன்னைக்கு நம்ம வந்து செய்ய போறோம் நம்மளுடைய பழைய நினைவுகள் எல்லாம் ஞாபகப்படுத்துற மாதிரி நம்ம சின்ன வயசுல வந்து சின்ன சின்ன பொட்டிகள்ல நம்ம வாங்கி சாப்பிட்டுறோம் பால் பண்ணு இன்னைக்கு நம்ம அதுதாங்க இன்னைக்கு செய்ய போறோம் எப்படி செய்யலாம்ங்கறத வீடியோக்குள்ள வாங்க பார்க்கலாம் இப்போ பால் பண்ணு செய்ய மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பால் பண்ணு செய்ய 2 கப் மைதா மாவு எடுத்துக்கறேன் பேக்கிங் சோடா எடுத்துக்கறேன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கறேன் இப்போ எல்லastype சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கறேன் இப்போ நான் எல்லastype கலந்து விட்டுட்டேன் இப்போ வந்து 1 கிளாஸ் பசும்பால் காய்ச்சின பால் வந்து நான் எடுத்துக்கறேன் இப்போ காய்ச்சின பாலை ஊத்தி பிசைஞ்சுக்கறேன் மாவு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் தளர்ச்சியா இருக்கணும் நமக்கு கையில ஒட்டற மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி பதத்துக்கு தான் நம்ம வந்து பால் பண்ணு கொண்டு பிசைஞ்சு எடுத்துக்கணும் ரொம்ப கெட்டியா பிசைஞ்சாக்க நம்ம வந்து பால் பண்ணு பாத்தீங்கன்னா வந்து ரொம்பவும் உள்ள வந்து டைட்டா இருக்கும் பொசபொசன்னு இருக்காது அதுக்காக வந்து மாவு வந்து நம்ம ஒரு தளர்ச்சியா இந்த மாதிரி பிசைஞ்சிட்டோம் இத வந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து அப்படியே ஊற வச்சுக்கலாம் இப்போ நல்லா 10 நிமிஷம் ஆயிடுச்சு மாவு நல்லா ஊறிடுச்சு பாருங்க இப்போ வந்து நம்ம வந்து பால் பண்ணுக்கு வந்து உருண்டையா ஊத்தி எடுத்துக்கலாம் இப்போ வந்து மாவு நல்லா ஊறிடுச்சு இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு இங்க பாருங்க மாவு நல்லா எவ்வளவு சாஃப்ட்டா இருக்குன்னு பாருங்க நம்ம இத பால் வேற சேர்த்து பிசைஞ்சிருக்கோம் ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு இப்போ வந்து நம்ம வந்து இத உருட்டி எடுத்துக்கலாம் மாவு நல்லா நம்ம வந்து கையில லைட்டா எண்ணெய் தடவிக்கிட்டு மாவு நல்லா இன்னொரு டைம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து மாவு நம்ம வந்து நல்லா நீண்டி விட்டுட்டு ரெண்டா பிரிச்சுக்கலாம் வச்சிக்கணும் அப்பதான் வந்து உள்ள வந்து நம்ம வந்து நல்லா மாவு வந்து நல்லா வேகும் இப்போ வந்து மிதமான தலையில வச்சு நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம் எப்படி எவ்வளவு பெருசு உப்பிட்டு இருக்குன்னு பாருங்க நான் போட்டது சின்ன உருண்டையா போட்டேன் இப்போ பாத்தீங்கன்னா இவ்வளவு பெருசா இருக்கு இப்போ உருண்டை இப்போ பால் பண்ண நல்லா வெந்திருச்சு இப்போ எடுத்துடலாம் Thank you.
அதை பொரிச்சு எடுத்துட்டா இப்போ வந்து ஜீனி பாவு காச்சிக்கலாம் இப்போ கடாய் சூடா ஆயிடுச்சு இப்போ ஒரு கப் நான் வந்து ஜீனி சேர்த்துக்கறேன் கொஞ்சமா தண்ணி விட்டுக்கறேன் பால் பண்ண வந்து அந்த பாகுலாம் ஒட்டாம இருக்கிறதுக்காக ஊத்தி ஒட்டிட்டா ஃபுல்லாவே புடிச்சுக்கு நம்ம வந்து எடுக்க முடியாது இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிட்டீங்கனா வந்து நம்ம வந்து பால் பண்ண வந்து அதல ஒட்டாம இருக்கும் அதுக்காக வந்து எண்ணெய் தடவிக்கிறோம் இப்போ அந்த ஜீனி பாகு வந்து நல்லா ட்ரை ஆகி இதுலயே ஒட்டற அளவுக்கு நம்ம வந்து நல்லா வந்து நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும் இப்போ ரெடியா எடுத்து நம்ம பால் பண்ண இறக்கி நல்லா ஆற விட்டுக்கலாம் वीटल பாருங்க பால் பண்ணே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க நல்ல மேல பாத்தீங்கன்னா அந்த ஜீனி பவுலா எப்படி இருக்கு வெள்ளை வெள்ளையா இருக்கு உள்ள பாருங்க நல்ல சாஃப்ட்டா பன் வந்து நல்ல மெதுமெதுன்னு இருக்கு பாருங்க அங்க பாருங்க நல்ல மெதுமெதுன்னு இருக்கு உள்ளார ஏன்னா வந்து நம்ம வந்து தண்ணி சேக்காம வெறும் பால் மட்டும் நம்ம சேர்த்து பிசைஞ்சி நல்ல ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து ஊற வச்சிருக்கோம் அதனால பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு உள்ள மேல பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நல்ல மொறுமொறுன்னு இருக்கு ஏன்னா அந்த ஜீனி பவுடரோட தன்மை வந்து மொறுமொறுன்னு இருக்கு உள்ள பாத்தீங்கன்னா எவ்வளவு சாஃப்ட்டா இருக்குன்னு பாருங்க பஞ்ச் மாதிரி இருக்கு பாருங்க மறக்காம வில்லேஜ் ஃபுட் குயின் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க